வணக்கம் மாணவ செல்வங்களே மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வகுப்பில் தேர்ச்சி ஒன்று தொடர்பான சுருக்க குறிப்புகளை நோக்கியிருந்தோம் இந்த வகுப்பில் தேர்ச்சி இரண்டிற்கான சுருக்க குறிப்பினை இயன்றளவு நோக்கலாம் என எண்ணுகின்றேன் இந்த தேர்ச்சி இரண்டில் பரீட்சை வினாத்தாளில் குறைந்தது ஏழு பல்தேர்வு வினாக்களும் பகுதி இரண்டிற்குரிய ஒரு இருபது புள்ளிக்குரிய முழுமையான வினாவும் வினாவப்படும் எனவே பகுதி ஒன்றில் ஏழு புள்ளிகளும் பகுதி இரண்டில் நூறுக்கு பத்து புள்ளிகளும் மொத்தம் பதினேழு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடப்பிறப்பாக இந்த தேர்ச்சி இரண்டு காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த தேர்ச்சி இரண்டிற்கு உரிய முக்கிய விடயங்கள் இன்று நோக்கப்பட உள்ளது எனவே இதனை தரம் பன்னிரண்டு மற்றும் தரம் பதிமூன்று மாணவர்கள் நோக்குவதன் மூலம் பயன்பெறலாம் என்பது எமது எண்ணமாகும் அந்த வகையில் தேர்ச்சி இரண்டானது கேள்வி கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிரம்பல் நிகழ்ச்சி சந்தை சமநிலை தொடர்பான விடயங்களை ஆராய்வது வழக்கம் அதன் அடிப்படையில் தேர்ச்சி இரண்டின் முதலாவது முக்கிய விடயமாகிய கேள்வி தொடர்பாக நாங்கள் தற்பொழுது நோக்க உள்ளோம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்லைட்டில் உங்களுக்கு கேள்வி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் கேரணிகள் முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் முதலில் கேள்வி என்றால் என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட விலைகளின் கீழ் கொள்வனவு கொள்வனவு செய்ய தயாரான பல்வேறுபட்ட அளவுகள் கேள்வி எனப்படும் மீண்டும் சொல்கிறேன் குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட விலைகளின் கீழ் கொள்வனவுலர்கள் கொள்வனவு செய்ய தயாரான பல்வேறுபட்ட அளவுகள் கேள்வி என்று கூறப்படும் குறித்த விலையில் வாங்க தயாரான அளவு கேள்வித்தொகை என்ற பதத்தின் மூலம் விளக்கப்படும் இந்த வகையில் ஒரு பண்டத்தின் கேள்வி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் கேரணிகள் அல்லது கேள்வி எழுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இருக்கின்றன அதே போன்று கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் இருக்கின்றன இரண்டும் வேறுபட்டவை கேள்வி எழுவதில் செல்வாக்கு செலுத்தும் கேரணிகள் மூன்று இருக்கின்றது கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் நீங்கள் ஒரு ஏழு எட்டு படித்திருப்பீர்கள் இங்கு கேள்வி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் அல்லது கேள்வி எழுவதில் செல்வாக்கு செலுத்தும் கேரணிகள் மூன்று உள்ளது முதலாவது குறித்த பொருள் அல்லது சேவை தொடர்பான தேவை அல்லது விருப்பம் இருத்தல் வேண்டும் விருப்பம் இருத்தல் வேண்டும் இரண்டாவது அந்த பொருளை வாங்குவதற்கான கொள்வனவு சக்தி இருத்தல் வேண்டும் தேவை விருப்பம் இருந்து கொள்வனவு சக்தி இருந்தும் கொள்வனவு செய்வதற்கு ஆயத்தம் அல்லது தயார்படுத்தல் இல்லாத நிலையில் அங்கு கேள்வியலாது ஆகவே கொள்வனவு செய்வதற்கான ஆயத்தம் இருத்தல் வேண்டும் இந்த மூன்றும் ஒன்றணையும் பொழுதுதான் அது கேள்வியினை ஏற்படுத்தும் மீண்டும் சொல்கின்றேன் தனியே விருப்பம் இருந்தும் எங்களுக்கு கேள்வி அழாது தனித்தே சக்தி இருந்தும் கேள்வி அழாது செய்வதற்கான ஆயத்தம் இருந்தும் கேள்வி மூன்றும் ஒருங்கே இணையும் பொழுதுதான் அது ஒரு செயற்படு கேள்வி அல்லது பயன்படு கேள்வியினை உருவாக்கும் எனவே கேள்வி ஏற்படுவதில் மூன்று கேரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது ஒன்று தேவை விருப்பம் இரண்டாவது கொள்ளுணவு சக்தி மூன்றாவது கொள்ளுணவுக்கான ஆயத்தம் இதன் அடிப்படையில் நாங்கள் கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நோக்கியுள்ளோம் அடுத்து இந்த கேள்வி தொடர்பான அடுத்த விடையை திட்டி செல்லலாம் இங்கு பார்த்துக்கலாம் இருந்தால் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளை நாங்கள் உங்களுக்கு இலவுக்காக இரண்டாக வகைப்படுத்தி இங்கு காட்டி காட்சிப்படுத்தியுள்ளோம் ஒன்று தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் உங்களுக்கு தெரியும் இந்த தனிநபர் கேள்வி சந்தை கேள்வி என்பது தனிப்பட்ட விடயங்கள் தனிநபர் கேள்வி என்பது குறித்த காலப்பகுதியில் குறித்த சந்தையில் ஏனியவை மாறாத பொழுது அப்பொருளுக்காக அச்சந்தையில் காணப்படும் குறித்த ஒரு கொள்வனவுவாளன் ஒரு தனிப்பட்ட கொள்வனவுவாளன் கொள்வனவு செய்ய தயாரான பல்வேறுபட்ட அளவுகள் தனிநபர் கேள்வியாக கருதப்படும் மீண்டும் சொல்கிறேன் குறித்த கால பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்காக குறித்த சந்தையில் காணப்படுகின்ற தனிப்பட்ட ஒரு கொள்வனவு கொள்வனவு செய்ய தயாரான பல்வேறுபட்ட அளவுகள் தனிநபர் கேள்வி என்று சொல்வோம் சந்தை கேள்வி என்பது அந்த பொருளுக்காக சந்தையில் காணப்படுகின்ற சகல கொள்வனவாளர்களும் கொள்வன செய்ய தயாரான அளவினை குறித்து நிற்கும் எனவே இந்த தனிநபர் கேள்வியையும் சந்தை கேள்வியையும் தீர்மானிக்கிற கேரணிகளில் வேறுபடப் போகின்றது இந்த கொள்வனவாளரின் எண்ணிக்கை அதாவது இந்த கொள்வனவாளரின் எண்ணிக்கை அல்லது நுகர்வோனின் கட்டமைப்பு இந்த தனிநபர் கேள்வியில் செல்வாக்கு செலுத்தாது இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகள் குறித்த பண்டத்தின் விலை அதாவது கருத்தில் கொள்ளப்படும் குறித்த பண்டத்தின் விலை இரண்டாவது தொடர்புடைய ஏனைய பண்டங்களின் விலை அதுல இரண்டு பண்டங்கள் இருக்கின்றன ஒன்று இணைப்பு பண்டம் மற்றது பதினெட்டு பண்டம் மூன்றாவது நுகர்வோன் வருமானம் நான்காவது நுகர்வோன் சுவை ஐந்தாவது எதிர்காலம் பற்றிய நுகர்வோன் எதிர்பார்க்கை இவ்வாறான கேரணிகள் கேள்வியை தீர்மானிக்கும் ஆகவே இந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் சந்தை கல்வியை தீர்மானிக்கும் காரணிகளை நோக்கும் பொழுது இந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகள் தான் நான் மேலே குறிப்பிட்ட அந்த அஞ்சு விடயங்களும் சந்தை கல்வியை தீர்மானிக்கும் கேரணி என்று பொழுது அந்த மேலே குறிப்பிட்ட ஐந்து கேரணிகளுக்கு மேலதிகமாக நுகர்வோன் என்ற எண்ணிக்கையும் அதன் கட்டமைப்பும் வெறும் நுகர்வோர் எண்ணிக்கை கூடும் பொழுது அது கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் கட்டமைப்பு மாற்றங்கள் மாற்றி அமையும் போது அது சந்தை கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் எனவே தனிநபர் கல்வியை தீர்மானிக்கும் காரணிகள் குறித்த பண்டத்தின் விலை தொடர்புடைய பண்டங்களின் விலை நுகர்வோன் வருமானம் நுகர்வோன் சுவை நுகர்வோனின் எதிர்கால பற்றிய எதிர்பார்க்கைகள் ஏனைய காரணிகள் என்று எழுதுறனாங்களே என்றால் இவை தவிந்த வேறு காரணிகளும் என்ன செய்யலாம் செல்வாக்கு செலுத்தலாம் அதே போன்று சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் குறிப்பிட்ட வண்டத்தின் விலை தொடர்புடைய பண்டங்களின் விலை நுகர்வோன் வருமானம் நுகர்வோன் சுவை நுகர்வோனின் எதிர்கால பற்றிய எதிர்பார்க்கைகள் நுகர்வோன் தொகையும் அதன் கட்டமைப்பும் இங்கு மேலதிகமாக வருகின்ற கேரணி இதுதான் நுகர்வோன் தொகையும் அதன் கட்டமைப்பும் மற்றது ஏனைய கேரணிகள் எனவே மாணவ கேள்வி என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும் தனிநபர் கேள்வி என்பது விளங்கியிருக்கும் சந்தை கேள்வி என்பது தனிநபர் கேள்விகளின் கூட்டு மொத்தம் அதாவது குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்காக குறித்த சந்தையில் காணப்படுகின்ற சகல கொள்வனவு கொள்வனவு செய்ய தயாரான பல்வேறுபட்ட அளவுகள் இந்த சந்தை கேள்வி என்று சொல்லுவோம் ஆகிய தனிநபர் கல்வியை தீர்மானிக்கும் கேரணிகளுக்கு மேலதிகமாக சந்தை கல்வி தீர்மானிக்கின் கேரணியில் நுகர்வோர் தொகையும் அதன் கட்டமைப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இது பரீட்சை வினாத்தாளில் ஏற்கனவே வினாவப்பட்ட ஒரு வினாவாகும் அடுத்து நாங்கள் இந்த தனிநபர் கேள்வி என்றால் என்ன சந்தை கேள்வி என்றால் என்ன என்பதை நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ளோம் ஏற்கனவே குறிப்பிட்டபடியந்தான் குறிப்பிட்ட காலத்தினுள் சந்தையில் உள்ள கொழுநாளர் ஒருவரால் கொழுன அளவு அளவுதான் தனிப்பட்ட கேள்வி சகல கொள்ளுநோல கொள்ளுவன சேத்தையாரன் அளவு சந்தை கேள்வியாக காணப்படும் அது நாங்கள் ஏற்கனவே கதைத்தபடியால் அடுத்த வடித்துக்கு செல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த தனிநபர் கேள்வி சார்பு சந்தை கேள்வி சார்பு என்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றன கேள்வி சார்பு என்பது கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் அந்த கேள்விக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியிலான சமன்பாட்டில் நாங்கள் முன்வைக்கப் போகின்றோம் அதாவது தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணி இருக்கின்றது சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் காரணி இருக்கின்றது ஆக இந்த கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளுக்கும் கேள்விக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியிலான சமன்பாட்டின் மூலம் முன்வைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த கேள்வி சார்பு அங்கு நாங்கள் தனிநபர் கேள்வி சந்தை கேள்வி என்று கெட்டது போன்று இங்கு தனிநபர் கேள்வி சார்பு சந்தை கேள்வி சார்பு என்று நோக்க வேண்டியது இருக்கின்றது ஆகவே தனிநபர் கேள்வி சார்பு என்பது குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் தனிநபர் கேள்விக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியிலான சவன்பாட்டில் முன்வைக்கிறது தான் இந்த தனிநபர் கேள்வி சார்பு மீண்டும் சொல்கிறேன் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் தனிநபர் கேள்விக்கும் அந்த தனிநபர் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியிலான சமன்பாட்டில் முன்வைக்கிறது தான் இந்த தனிநபர் கேள்வி சார்பு உங்களுக்கு தெரியும் இது கியூ இடி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிபிஎன் ஒய் டிஇஎக்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடுவது இங்கு தெரியும் கியூடி என்பது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் கேள்வி தொகை சாமன் ஃபங்க்ஷன் என்ற தொழிற்பாடு பி என்பது குறித்த பண்டத்தின் விலையை கருதும் பி என்பது ஏனைய பண்டங்களின் விலையினை கருதும் பை என்பது நுகர்வோன் வருமானத்தை கருதும் டி என்பது நுகர்வோன் சுவையினை கருதும் இஎக்ஸ் என்பது நுகர்வோன் எதிர்கால எதிர்பார்க்கை பற்றி கருதும் அதுவாறே சந்தை கேள்வி சார்பை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் சந்தை கேள்விக்கும் அந்த சந்தை கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியிலான சமன்பாட்டில் நாங்கள் முன்வைக்க போகிறோம் அதான் என்னென்றால் சந்தை கேள்வி சார்பு இந்த சந்தை கல்வி சார்பு எவ்வாறு குறிப்பிடப்படும் என்றால் கியூடி இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி பிஎன் வை டி இஎக்ஸ் இங்கு என்ன என்கின்ற கொள்வனவாளர் எண்ணிக்கை அல்லது நுகர்வோர் எண்ணிக்கையும் அதன் கட்டமைப்பும் மேலதிகமான ஒரு கேரணியாக உள்ளடக்கப்படும் எனவே தனிநபர் கேள்வி சார்பு சந்தை கல்வி சார்பு உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம் இங்கே பாருங்கள் கேள்வி விதி இந்த கேள்வி விதி தொடர்பாக உங்களுக்கு அடிக்கடி வினா வினாவப்படுவது வழக்கம் இந்த கேள்வி விதி என்பது குறிப்பிட்ட ஒரு கால பகுதியில் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளில் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளில் விலை தவிர்ந்த ஏனிய கேரணிகள் மாறாத பொழுது விலை தவிர்ந்த ஏனிய கேரணிகள் மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளில் விலை தவிந்த ஏனிய கேரணிகள் மாறாத பொழுது ஆக எங்களுக்கு தெரியும் கேள்வி விதியின் போது எது மாறும் என்று கேட்டால் குறித்த பண்டத்தின் விலை மாறும் எது மாறாது என்று வினாவினால் விலை தவிந்த ஏனிய கேரணிகள் மாறாது இது ஏனைய பண்டங்களின் விலை நுகர்வோன் வருமானம் நுகர்வோன் சுவை நுகர்வோன் எதிர்பார்க்கை போன்ற ஏனிய கேரணிகள் மாறாது ஆகவே மாறக்கூடிய ஒரே ஒரு கேரணி குறித்த பண்டத்தின் விலை ஆகவே கேள்வி விதி என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும் குறித்த காலப்பகுதியில் பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது இந்த குறித்த பண்டத்தின் விலைக்கும் அப்பண்டத்தின் கேள்வித்தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படுவது கேள்வி விதியாகும் அதாவது விலை அதிகரித்தால் கேள்வித்தொகை குறைவடையும் விலை குறைவடைந்தால் கேள்வித்தொகை என்ன செய்யும் என்றால் அதிகரிக்கும் ஆக இந்த கேள்வி விதி தொலைப்படுவதற்கு இரண்டு பிரதான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது அந்த கேள்வி விதி தொலைப்படுவதற்கான காரணங்கள் தான் கேள்விக்கோட்டின் போக்குக்கான காரணங்களாகவும் கருதப்படும் ஆகவே கேள்வி விதி தொலைப்படுவதற்கான பிரதான கேரணங்கள் ஒன்று விலை மாற்றத்தின் பதிலிட்டு விளைவு அல்லது பிரதியிட்டு விளைவு என்று சொல்வார்கள் இரண்டாவது விலை மாற்றத்தின் வருமான விளைவு இங்கு நாங்கள் இந்த வருமான விளைவினை முதல் நோக்குவோமாக இருந்தால் இங்கு நுகர்வோனின் வருமானம் மாறாது மெய் வருமானம் தான் மாறும் ஆகவே குறித்த காலப்பகுதியில் குறித்த பண்டத்திற்கான நுகர்வோன் வருமானம் உள்ளடங்கலான ஏனிய கேரணிகள் மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் நுகர்வோன் மெய் வருமானம் மெய் வருமானம் மாற்றம் அடைவதால் குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை அடைகிறது விலை மாற்றத்தின் வருமான விளைவாக கருதப்படும் சொல்கிறேன் பாருங்கள் குறித்த காலப்பகுதியில் குறித்த பண்டத்திற்கான நுகர்வோன் வருமானம் உள்ளடங்களான ஏனிய காரணிகள் மாறாத பொழுது இந்த குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற மாற்றம் நுகர்வோன் மெய் வருமானத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் காரணமாக குறித்த பண்டத்தின் கேள்வித்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த விலை மாற்றத்தின் வருமான விளைவு விலை மாறுது மெய் வருமானம் மாறுது அதால் கேள்வித்தொகை மாறுது உதாரணமாக குறித்த வண்டத்தின் விலை அதிகரிக்குமாக இருந்தால் நுகர்வோன் மெய் வருமானம் குறைவடையும் எனவே கேள்வித்தொகை குறைவடையும் இரண்டாவது விடயம் இந்த கேள்வி விதியை தொலைப்படுவதற்கான காரணம் விலை மாற்றத்தின் பதிலீட்டு விளைவு அல்லது பிரதியீட்டு விளைவு என்று சொல்வோம் இந்த குறித்த கால பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த வண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் அதனுடன் தொடர்புடைய பதிலீட்டு பண்டத்தின் சார்பு விலை மாறும் குறித்த பண்டத்தின் விலைதான் மாறப்போது அதால் தொடர்புடைய பண்டத்தின் சார்பு விலை மாறும் இந்த சார் விலை அடிப்படையில் குறித்த பண்டம் ஒப்பிட்ட ரீதியில் விலை குறைவாக தெரியும் அல்லது விலை கூடவாக தெரியும் இதன் அடிப்படையில் தான் அந்த பதிலெட்டு விளைவு விளக்கப்படுத்தப்படுகின்றது ஆகவே குறித்த கால பகுதியில் ஏனையவை மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் அதனுடன் தொடர்புடைய பதிலெட்டு பண்டத்தின் சார்பு விலையில் ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக கருத்தில் கொள்ளப்படும் குறித்த வண்டத்தின் கேள்வித்தொகை மாற்றம் அடைதல் விலை மாற்றத்தின் பிரதிட்டவன் என்று சொல்வார்கள் எனவே இந்த கேள்வி விதி என்றால் என்னென்று தெரியும் கேள்வி விதி தொழிற்படுவதற்கான காரணங்கள் உங்களுக்கு தற்பொழுது தெரியும் எனவே அடுத்த வடிவத்திற்கு நாங்கள் செல்லலாம் இங்கே பார்த்துக்களாக இருந்தால் கேள்வி விதிக்கான எடுகோள்கள் இந்த கேள்வி விதியோட தொடர்புடைய எடுகோள்கள் தற்பொழுது உங்களுக்கு நான்கு தரப்படுகின்றது ஒன்று இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலையும் தொகையும் கருத்தில் கொள்ளப்படும் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலையும் அதன் கேள்வித்தொகையும் கருத்தில் கொள்ளப்படும் இரண்டாவது விடயம் குறித்த பண்டத்தின் விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகள் ஏனியவை மாறாது இதன் கருத்து என்னவென்றால் குறித்த பண்டத்தின் விலை மாறும் விலை தவிர்ந்த ஏனிய கேரணிகள் மாறாது மூன்றாவது இடையம் சாதாரண பண்டம் ஒன்றின் கேள்வி கருத்தில் கொள்ளப்படும் கடந்த வேட வினாத்தாளில் சாதாரண பண்டம் ஒன்றின் கேள்வியை தீர்மானிக்கும் கேரணிகளை குறிப்பிட சொல்லி வினாவிய போது அதிக மாணவர்கள் வருமானத்தை மட்டும் எழுதி போட்டு ஏனிய விடைகளை எழுதாது விட்டிருந்தார்கள் ஏனெனில் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கின்றது சாதாரண பண்டம் என்பது வருமானத்திற்கும் கேள்விக்கும் நெருக்கணிய தொடர்புடைய பண்டம்தான் சாதாரண பண்டம் ஆகவே சாதாரண பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணி என்றால் அது வருமானம் மட்டும்தான் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது அவ்வாறு அல்ல கேள்வி விதிய உள்ள இடுகோலின் அடிப்படையில் சாதாரண பண்டம் ஒன்றின் கேள்வி கருத்தில் கொள்ளப்படுகின்றது என்றால் அந்த கேள்வி விதியோடு சம்பந்தப்படுத்தி தான் நாங்கள் முன்னு நாங்கள் வேற விலை தவிந்த ஏனிய கேரணிகள் மாறாது ஆகவே அங்கே விலையும் அந்த சாதாரண பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கின்றது ஏனைய கேரணிகளும் அந்த சாதாரண பண்டத்தின் கேள்வியில் செல்வாக்கு செலுத்துகின்றது எனவே சாதாரண ஒன்றின் கல்வியை தீர்மானிக்கும் கேரணிகள் என்று வினாவப்படும் பொழுதும் குறித்த பண்டத்தின் கல்வியை தீர்மானிக்கும் கேரணிகள் என வினாவப்படும் பொழுதும் அந்த கேள்வியை தீர்மானிக்கும் அனைத்து காரணிகளும் குறிப்பிடப்படுதல் வேண்டும் கடந்த வருட வினா பத்திரத்தில் இதில் மாணவர்கள் அதிகளவு இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த நான்காவது விடயம் சொல்லுகின்றோம் பகுத்தறிவுள்ள கொள்வனவாளரின் நடத்தை கருத்தில் கொள்ளப்படும் எனவே இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த வண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையில் எதற்கணிங்க தொடர்பு காணப்படும் என்று சொல்கிறது தான் கேள்வி விதி இந்த கேள்வி விதி தொழிப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் அடிப்படையாக இருக்கின்றது ஒன்று விலை மாற்றத்தின் வருமான விளைவு இரண்டாவது பதிலெட்டு விளைவு மூன்றாவது விடயம் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த கேள்வி விதிக்கான எடுகோள்கள் இந்த கேள்வி விதிக்கான எடுகோள்கள் பிரதானமாக நான்கு பயன்படுத்தப்படுகின்றது குறித்த சந்தர்ப்பத்தில் குறித்த பண்டத்தின் விலையும் தொகையும் கருத்தில் கொள்ளப்படும் விலை தவிந்த ஏனையகாரணைகள் மாறாது சாதாரண பண்டத்தின் கேள்வி கருத்தில் கொள்ளப்படும் நுகர்வோன் பகுத்தறி உள்ளவன் இதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்தது கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பத்துக்கு செல்லலாம் ஆகவே இங்கே பார்த்துக்களாக இருந்தால் கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பம் இதை நாங்கள் சொல்வது புறநடை கேள்வி கேள்வி விதி என்ன சொல்லுகின்றது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுவதை சொல்லுகின்றது இந்த கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பத்தில் குறித்த வண்டத்தின் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படும் அதாவது விலை அதிகரித்தால் கேள்வி தொகை அதிகரிக்கும் விலை குறைவடைந்தால் கேள்வி தொகை குறைவடையும் உங்களோட பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பமாக இரண்டு பண்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று கிவன் பண்டம் இரண்டாவது காட்சிப்படுத்தக்கூடிய பண்டம் காட்சி பண்டங்கள் என்றது முன்வைக்கப்பட்டுள்ளது இதில் உங்களுக்கு கிவன் பண்டம் என்றால் தெரியும் புறநடை கேள்வியுடைய எழிவு பண்டம் தான் கிவன் பண்டமாக கருதப்படும் இந்த காட்சிப்படுத்தக்கூடிய பண்டங்கள் நாங்கள் அதிக விலைகளுடைய அதனூடாக எங்களோட கௌரவத்தை அதிகரிக்கக்கூடிய பண்டங்களை நாங்கள் இந்த காட்சிப்படுத்தக்கூடிய பண்டங்களாக நோக்குகின்றோம் இதன் அடிப்படையில் கேள்வி விதிக்கு முரணான சந்தர்ப்பங்களாக இரண்டு நோக்கப்படுகின்றது ஒன்று கிவன் பண்டம் மற்றது காட்சிப்படுத்தக்கூடிய பண்டம் அடுத்த நாங்கள் நோக்க வேண்டியது இந்த கேள்வி தொகை மாற்றம் கேள்வி மாற்றம் இந்த கேள்வி தொகை மாற்றத்தில் நாங்கள் குறித்த பண்டத்தின் விலை மாறும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை கதைப்பது வழக்கம் கேள்வி மாற்றத்தின் போது விலை தவிந்த ஏனிய கரணிகள் மாறும் என்ற அடிப்படையில் அது கதைக்கப்படுவது வழக்கம் ஆனால் மாணவர்கள் பரீட்சைக்கு வினா வினாவப்படும் பொழுது இந்த கேள்வித்தொகை மாற்றம் என்பதற்கு சரியாக எழுத வேண்டிய முக்கியமான விடயம் இந்த கேள்வி கோட்டின் வழியான ஒரு அசைவு இடம் பெறும் பொழுது அது கேள்வித்தொகை மாற்றத்தை கொண்டு வரும் கேள்வி கோட்டின் வழியான அசைவு கேள்விக்கோடு நகராது கேள்விக்கோட்டின் உள்ள புள்ளி ஒன்றில் மேல்நோக்கிய நோக்கிய காட்டும் அல்லது கீழ்நோக்கிய நோக்கிய நகர்வை காட்டும் அதன் அடிப்படையில் விளக்குவது சிறந்தது அதே மாதிரி கேள்வி மாற்றத்தின் போது கேள்விக்கோடு நகரம் ஒன்றில் வளப்புற நகரம் அல்லது விடப்புற நகரம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கைட் புக்கின் படியே நோக்கமாக இருந்தால் இங்கே பாருங்கள் கேள்வித்தொகை மாற்றம் என்பது குறிப்பிட்ட பண்டத்தின் விலை தவிந்த ஏனிய காரணிகள் மாறாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் கேள்வித்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த கேள்வித்தொகை மாற்றமாக கருதப்படும் சொல்கிறேன் குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் அப்பண்டத்தின் கேள்வித்தொகை மாற்றம் அடைகிறத நாங்கள் கேள்வித்தொகை மாற்றம் என்று சொல்ல போகிறோம் அதாவது விலை தவிந்த ஏனிய காரணிகள் மாறாத பொழுது விலை கூடுதல் அல்லது விலை குறைதலால் கேள்வித்தொகை குறைவடைதல் அல்லது அதிகரித்தல் கேள்வித்தொகை என்ற சொல்லு பயன்படுத்தப்படல் வேண்டும் கேள்வித்தொகை குறைவடைதல் அல்லது கேள்வித்தொகை அதிகரித்தல் இந்த கேள்வித்தொகை மாற்றமாக கருதப்படும் எனவே இங்கு கேள்வி கோடு நகர்வடையாது கேள்வி கோட்டின் வழியான அசைவு இடம்பெறும் என்பதை மாணவர்கள் குறித்து காட்டுதல் வேண்டும் இனிமே அடுத்த வடியத்தில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் அங்கே பாருங்கள் ஏனியவை மாறாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுது அதன் கேள்வி தொகை குறைவடைதல் இதத்த நாங்கள் சொல்ல போகிறோம் கேள்வி தொகை குறைவு அல்லது கேள்வி ஒடுக்கம் என்று சொல்லுவோம் அல்லது கேள்வி குறுக்கம் என்று சொல்லுவோம் மீண்டும் சொல்றேன் பாருங்க குறித்த கால பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த வண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுது அதன் கேள்வித்தொகை குறைவடைதல் கேள்வி ஒடுக்கம் அல்லது கேள்வித்தொகை குறைவு என்று கதைப்போம் இது கேள்விக்கோட்டின் கோட்டின் மீதுள்ள புள்ளி மேலும் ஒரு மேல் நோக்கிய நகர்வினை காட்டும் அதாவது விலை அதிகரிக்கும் கேள்வித்தொகை என்ன செய்யும் என்றால் இங்கு குறையும் இது இங்கு விரைவில் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை நீங்கள் நோக்கலாம் அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த கேள்வி தொகை அதிகரிப்பு அல்லது கேள்வி நீட்டம் என்று சொல்வோம் அது குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற குறைவு காரணமாக தொகையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு கேள்வி நீட்டம் என்று சொல்லுவோம் அல்லது கேள்வி தொகை அதிகரிப்பு இந்த தொகை என்ற சொல்லு நீங்கள் அங்கு எழுதாது பொழுது அது தவறாக கருதப்படும் ஆகவே விலையில் ஏற்படுகின்ற குறைவு காரணமாக கேள்வித்தொகையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு கேள்வித்தொகை அதிகரிப்பு அல்லது கேள்வி நீட்டம் என்று நோக்கப்படும் இதன் அடிப்படையில் நாங்கள் கேள்வி தொகை மாற்றம் நோக்கியுள்ளோம் கேள்வித்தொகை மாற்றம் என்பது குறித்த காலப்பகுதியில் ஏனையவை மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்றம் அடைவதால் கேள்வித்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கருதுகின்றது இங்கு கேள்வி கோடு நகர்வடையாது கேள்விக்கோட்டின் மீதுள்ள புள்ளி ஒன்றில் மேல்நோக்கிய நோக்கிய காட்டும் அல்லது கீழ்நோக்கிய நோக்கிய நகரை காட்டும் மேல்நோக்கிய நோக்கிய நகர்வை காட்டும் பொழுது அது கேள்வி ஒடுக்கம் அல்லது கேள்வித்தொகை குறைவாக காணப்படும் கீழ்நோக்கிய நகரை காட்டும் பொழுது அது கேள்வி நீட்டம் அல்லது கேள்வித்தொகை அதிகரிப்பாக கருதப்படும் எனவே அடுத்து நாங்கள் கேள்வி மாற்றத்துக்கு செல்லலாம் இங்கே பாதுகலாக இருந்தால் குறித்த பண்டத்தின் விலை மாறாது என்று கருதுகின்றோம் விலை தவிந்த ஏனைய மாறும் பொழுது விலை ஏனிய காரணிகள் மாறும் பொழுது இங்கு கேள்வி மாற்றம் ஏற்படுகின்றது எனவே குறித்த கால பகுதியில் குறித்த பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் விலை மாறாத பொழுது ஏனிய காரணிகளில் ஒன்றில் ஏற்படுகின்ற சாதக அல்லது பாதக மாற்றம் காரணமாக கேள்வி அதிகரித்தல் அல்லது கேள்வி குறைதல் இங்கே வரும் அங்கே தொகை என்று கதைச்சுனாங்களே இந்த கேள்வி அதிகரிப்பு கேள்விக்குறை விடம்புறது தான் இந்த கேள்வி மாற்றமாக காணப்படும் எனவே நாங்கள் திருப்பி சொல்கிறோம் பாருங்க குறித்த கால குறித்த பண்டத்தின் விலை மாறாத பொழுது ஏனைய காரணிகளில் ஒன்றில் ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக இந்த கேள்வியில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்கள் கேள்வி மாற்றம் என்று சொல்ல போகிறோம் இங்கு கேள்விக்கோடு நகர்வடையும் ஆகிய கேள்விக்கோடு என்ற வலப்புற நகரும் அல்லது இடப்புற நகரும் அவை குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் ஏனிய காரணிகளில் ஒன்றில் ஏற்படுகின்ற சாதகமான மாற்றம் முழு தெரியும் ஏனிய காரணிகளுக்கு என்ன வரும் தொடர்புடைய ஏனிய பண்டங்களின் விலை நுகர்வோன் வருமானம் நுகர்வோன் சுவை நுகர்வோன் எதிர்பார்க்கை நுகர்வோன் எண்ணிக்கை அதாவது கொள்முதல்வாளர் எண்ணிக்கை இந்த கேரணிகள் ஒரு சாதகமான மாற்றம் என்றால் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தால் கேள்வி அதிகரிக்கும் பதினெட்டு பண்டத்தின் விலை அதிகரிக்குமாக இருந்தால் குறித்த பண்டத்தின் கேள்வி அதிகரிக்கும் நிரப்பு அல்லது இணைப்பு பண்டத்தின் விலை குறையுமாக இருந்தால் குறித்த பண்டத்தின் கேள்வி அதிகரிக்கும் நுகர்வோன் சுவையில் ஒரு சாதகமான மாற்றம் வெறுமாக இருந்தால் குறித்த பண்டத்தின் கேள்வி அதிகரிக்கும் கொள்வனவு வாழற்ற எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் குறித்த பண்டத்தின் கேள்வி அதிகரிக்கும் கொள்நாட்ட வயது கட்டமைப்பு சனத்துறை கட்டமைப்பு பொழுது எங்களுக்கு கேள்வி அதிகரிக்கும் அதாவது சாதகமான ஒரு முன்னேற்றம் பெறும் பொழுது கேள்வி அதிகரிக்கும் எனவே இந்த கேள்வி அதிகரிப்பின் போது கேள்விக்கோடு ஒரு வலப்புறம் நோக்கிய நகர்வினை காட்டும் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கேள்வி குறைவு இங்கு குறித்த காலப்பகுதியில் விலை தவிந்த ஏனைய காரணிகள் தான் மாறப்போகுது ஆகவே விலை மாறாத பொழுது ஏனிய கேரணிகளில் ஒன்றில் ஏற்படுகின்ற பாதகமான மாற்றம் காரணமாக ஏனிய கேரணிகள் ஒன்றில் ஏற்படுகின்ற பாதகமான மாற்றம் காரணமாக கேள்வி என்ன செய்தென்றால் குறைவடைகின்றது அதை நாங்கள் சொல்லப்போகிறோம் கேள்வி குறைவு இந்த கேள்விக்குறையின் போது கேள்விக்கோடு இடதுபுறம் நோக்கி நகர்வடையும் அதே குறித்த பண்டத்தின் விலை தவிந்த ஏனிய காரணிகள் இங்கும் அதே தான் நுகர்வோன் வருமானம் நுகர்வோன் சுவை நுகர்வோன் எதிர்பார்க்கை கொள்வாளர் எண்ணிக்கை என்று நாங்கள் நோக்கும் பொழுது இந்த நுகர்வோன் வருமானம் என்ன செய்யும் என்றால் குறையும் இரண்டாவது தொடர்புடைய பண்டங்கள் என்று பார்க்கும் பொழுது பதினெட்டு பண்டத்தின் விலை குறையும் நிரப்பு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் உங்களுக்கு தெரியும் பெட்ரோல்கிற விலை கூடினால் மோட்டர் சைக்கிள் பயன்பாடு குறையும் அவையே நிரப்பு பண்டத்தின் விலை ஏற்படும் அதிகரிப்பு அடுத்தது இந்த நுகர்வோன் சுவை பாதகமாக மாறுதல் அடுத்தது கொள்ளுநாள் எண்ணிக்கை குறைவடைதல் இவ்வாறான காரணிகளால் கேள்வி கோடு இடதுபுற நோக்கி நகர்வடையும் ஆகவே மீண்டும் சொல்கிறேன் இந்த கேள்வி கோடு இடதுபுற நோக்கி நகர்வடைகின்ற செயற்பாடு கேள்வி குறைவாக கருதப்படும் இது கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகளில் ஏற்படுகின்ற பாதகமான மாற்றமாக கருதப்படும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் இந்த கேள்வி கோட்டின் வலப்புற நகர்வை ஏற்படுத்தும் காரணிகள் அல்லது கேள்வி அதிகரிப்புக்கான சந்தர்ப்பங்கள் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டபடியன் தான் இந்த கேள்வி அதிகரிப்புக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் பதிலெட்டு பண்டம் அல்லது பிரதிட்டு பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு இணைப்பு பண்டத்தின் விலையில் ஏற்படும் குறைவு நுகர்வோன் வருமானம் அதிகரித்தல் நுகர்வோன் சுவை அதிகரித்தல் எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கலாம் என நுகர்வோன் எதிர்பார்த்தல் கொள்ளுவனால் எண்ணிக்கையில் ஏற்படும் என்ற அதிகரிப்பு இந்த காரணங்களால் கேள்வி அதிகரிப்பு ஏற்படும் மறுதலையாக கேள்வி குறைவதற்கான காரணங்கள் அல்லது கேள்விக்கோடி நிலப்புற நகர்வை ஏற்படுத்தும் காரணங்கள் என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த பதினெட்டு பண்டங்களின் விலை குறைவடைதல் இணைப்பு பண்டங்களின் விலை அதிகரித்தல் நுகர்வோன் வருமானம் குறைவடைதல் நுகர்வோன் சுவை குறைவடைதல் மீ குறைவடைதல் என்ற சொல்லை பயன்படுத்துவதை விடுத்து நாங்கள் நுகர்வோன் சுவை பாதகமாக மாறுதல் என்று எழுதுவது நல்லது ஆனால் நுகர்வோன் சுவை குறைவடைதல் எதிர்காலத்தில் விலை குறைவடையலாம் என நுகர்வோன் எதிர்பார்த்தல் நுகர்வோர் எண்ணிக்கை குறைவிடுதல் போன்ற காரணங்களை முன்வைக்கலாம் இது ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டபடியும் இங்கு ஸ்லைட்ஸில் காட்சிப்படுத்தப்பட்டபடியால் மீண்டும் உங்களுக்கு அது குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அடுத்த வடிவத்தை நாங்கள் நோக்கமாக இருந்தால் இந்த கேள்வி நிகழ்ச்சி ஆகவே இந்த கேள்வி நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் கேட்பதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆகவே இந்த நிகழ்ச்சி என்றால் இந்த மாறிகளுக்கு இடையிலான தொடர்பினை ஒரு கணித ரீதியில் அளவிட்டு சொல்லுகின்ற ஒரு செயற்பாடுதான் தான் இந்த நிகழ்ச்சி கோட்பாடாக காணப்படும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு விடயங்களை நோக்குகின்றோம் ஒன்று கேள்வி நிகழ்ச்சி மற்றது நிரம்பல் நிகழ்ச்சி உங்கள் பாடத்திட்டத்தின்படி கேள்வி கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிரம்பல் நிகழ்ச்சி என்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு சுருக்க சுருக்க குறிப்பாக நாங்கள் செய்வதால் ஒரேடியாக நாங்கள் இந்த கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சி தொடர்பாக கதைக்கு இருக்கின்றோம் ஆகவே இங்கே பாத்திரர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி என்பது இந்த மாறுகளுக்கு தொடர்பினை ஒரு கணித ரீதியில் அளவிட்டு கூறுகின்ற செயற்பாடு இந்த நிகழ்ச்சியாக கருதுவோம் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு வகையான நிகழ்ச்சி பார்க்க போகின்றோம் ஒன்று கேள்வி நிகழ்ச்சி மற்றது நிறமல் நிகழ்ச்சி இந்த கேள்வி நிகழ்ச்சியிலேயும் நாங்கள் மூன்று நாங்கள் ஒன்று விலை சார் நிகழ்ச்சி இரண்டாவது வருமானம் சார் நிகழ்ச்சி அடுத்தது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என்று நாங்கள் நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்த்தமாக என்றால் இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை மதிப்பிடுவதற்கு நான்கு முறைகளை நாங்கள் பயன்படுத்துவது வழக்கம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு பாருங்கள் அந்த நான்கு முறைகளும் ஒன்று விகிதாசார முறை இரண்டாவது வில் முறை மூன்றாவது புள்ளி முறை நான்காவது மொத்த நுகர்வோன் செலவிட்டு முறை மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சைடில் பாத்திரங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த புள்ளி முறை மற்றது விகிதாசார முறை மற்றது வில்முறை மற்றது நுகர்வோன் செலவிட்டு முறை அல்லது உற்பத்தியாளன் வருமான முறை என்று சொல்லப்படுகின்றது ஆகிய இந்த விளைசார்கள் நிகழ்ச்சியை நாங்கள் மதிப்பிடும் பொழுது அது குணகப்பருமதி அடிப்படையில் ஐந்தாக வரும் இங்கே உங்களுக்கு அது வடிவாக காட்சிப்படுத்தியுள்ளோம் நீங்கள் இங்கே பாத்திரிகளாக தெரியும் நாங்கள் விகிதாசார அடிப்படையில் அதை விளங்கப்படுத்தியுள்ளோம் இங்கே பாத்திரிகளாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி குணகப்பருமதி அடிப்படையில் விலைசார்கள் நிகழ்ச்சி ஐந்தாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று ஒன்றிலும் கூடிய கேள்வி நிகழ்ச்சி இரண்டு ஒன்றிலும் குறைந்த கேள்வி நிகழ்ச்சி மூன்றாவது ஒருமை நிகழ்ச்சி அல்லது அழகு நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு சமனான கேள்வி நிகழ்ச்சி நாலாவது பூச்சிய கேளி நிகழ்ச்சி அஞ்சாவது முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி ஆகவே இந்த ஐந்தையும் நாங்கள் உங்களுக்கு இலவாக போட்டுள்ளோம் இங்கே நீங்கள் இலவாக காட்சிப்படுத்தியுள்ளோம் இங்கே நோக்குவீர்களாக இருந்தால் குறித்த பண்டத்தின் விலை மாற்ற வீதத்தை விட கேள்வித்தொகை மாற்ற வீதம் அதிகமாக காணப்படும் இருந்தால் அது ஒன்றிலும் கூடிய களிநிகழ்ச்சி இந்த நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ள இந்த சிலைட்டில் நீங்கள் நோக்கி இருந்தால் இங்கே பேரங்கள் விலைசார் நிகழ்ச்சி விகிதாசார அடிப்படையில் நாங்கள் நோக்கும் பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்ற வீதத்தை விட கேள்வித்தொகை மாற்ற வீதம் அதிகமாக காணப்படும் இருந்தால் அது ஒன்றிலும் கூடிய களி நிகழ்ச்சியாக கருதப்படும் நுகர்வோன் செலவட்டு முறையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவு மாற்றத்துக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும் இது நாங்கள் உங்களுக்கு செய்த மாதிரி வினாத்தாளில் அதுக்கான காட்சிப்படுத்தல்கள் காட்சிப்படுத்தியிருந்தோம் மீண்டும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவு மாற்றத்துக்கும் இடையில் எதிர் தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அது ஒன்றிலும் கூடிய கேள்வி நிகழ்ச்சியாக கருதப்படும் அடுத்தது நாங்கள் இந்த ஒன்றிலும் குறைந்த கல்வி நிகழ்ச்சியை பார்த்தோமாக இருந்தால் இந்த விலை மாற்ற வீதத்தை விட கேளித்தொகை மாற்ற வீதம் குறைவாக காணப்படுமாக இருந்தால் அது ஒன்றிலும் குறைந்த கேளி நிகழ்ச்சியாக கருதப்படும் இதை நாங்கள் நுகர்வோன் செலவுடும் முறையில் கதைக்கும் பொழுது குறித்த பண்டத்தின் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவு மாற்றத்திற்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அதாவது விலை அதிகரிக்கும் பொழுது நுகர்வோன் செலவு அதிகரிக்கும் விலை குறைவடையும் பொழுது நுகர்வோன் செலவு குறைவடையும் இத்தகைய தொடர்பு காணப்படும் இருந்தால் அது ஒன்றிலும் குறைந்த கேள்வி நிகழ்ச்சியாக கருதப்படும் மூன்றாவது ஒருமை நிகழ்ச்சி அல்லது அழகு நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு சமனான கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் நோக்கும் பொழுது விலை மாற்ற வீதமும் கேள்வித்தொகை மாற்ற வீதமும் சமனாக காணப்படும் இதனை நாங்கள் நுகர்வோன் செலவட்டு முறையில் கதைக்கும் பொழுது விலை மாற்றமடைந்தாலும் நுகர்வோன் செலவு மாற்றமடையாது அதாவது உற்பத்தியாளன் வருமானம் மாற்றமடையாது எனவே நுகர்வோன் செலவிட்டு முறையில் நாங்கள் இதற்கான விரைவை வரையும் பொழுது அது ஒரு செவ்வக அதிபெற வழியாக வரும் அது இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அவை செவ்வக அதிபெற வலகியாக வரும் இதன் எல்லா புள்ளிகள்லையும் நுகர்வோன் செலவு என்ன செய்யாது என்றால் மாற்றமடையாது இந்த ஒருமை நிகழ்ச்சியின் போதுதான் நுகர்வோன் செலவு உச்சப்படுத்தப்படுகின்றது அல்லது உற்பத்தியாளன் வருமானம் உச்சப்படுத்தப்படுகின்ற என்ற விடயம் விளங்கப்படுத்தப்படுகின்றது ஆகவே ஒரு பண்டத்தின் சகல விலைகளிலும் ஒருமை நிகழ்ச்சியாக காணப்படும் பொழுது அப்பண்டத்தின் நுகர்வோன் செலவு உச்சப்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது இல்லாவிட்டால் ஒருமை நிகழ்ச்சி உள்ள புள்ளியில் நுகர்வோன் செலவு உச்சப்படுத்தப்படுகின்றது அல்லது உற்பத்தி பெருமானம் உச்சப்படுத்தப்படுகின்ற விடயம் நோக்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் முதலாவது நோக்கி நாங்கள் ஒன்றை விட கூட இரண்டாவது ஒன்றை விட குறைவு மூன்றாவது ஒருமை நிகழ்ச்சி ஒன்றை கூட என்றால் விலை மாற்ற வீதத்தை விட களித்தொகை மாற்ற வீதம் கூடவாக இருக்கும் நுகர்வோர் செலவட்டு முறையில் கற்பிக்கும் பொழுது விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவு மாற்றத்திற்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும் ஒன்றை விட குறைவென்றால் விலை மாற்ற வீதத்தை விட களித்தொகை மாற்ற விதம் குறைவாக காணப்படும் நுகர்வோன் செலவுட்டு முறையில் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவு மாற்றத்திற்கும் நேர்கணிய தொடர்பு காணப்படும் ஒருமை நிகழ்ச்சி என்றால் விலை மாற்ற வீதமும் களித்தொகை மாற்ற விதமும் சமனாக காணப்படும் அதை நாங்கள் நுகர்வோன் செலவிட்டு முறையில் நோக்கும் பொழுது விலை மாற்றமடைந்தாலும் நுகர்வோன் செலவு மாற்றமடையாது இதற்குரிய விரைவு செவ்வக அதிவர வழியாக காணப்படும் அடுத்தது பூச்சியக்களி நிகழ்ச்சி பூச்சியக்களி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் விலை மாற்ற வீதம் காணப்படும் கேளித்தொகை மாற்ற வீதம் பூச்சியமாக காணப்படும் விலை மாற்ற வீதம் காணப்படும் கேளித்தொகை மாற்ற வீதம் பூச்சியமாக காண விரைவு நிலைக்குத்து அச்சு க்கு சமாந்திரமாக செல்கின்றது கிடையாச்சுக்கு சங்குந்தாக இருக்கின்றது இங்கு தொகை மாறவில்லை விலை மாறக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது ரைட் இதை நாங்கள் நுகர்வோன் செலவு முறையில் பார்க்கும் பொழுது இங்கு தொகை மாறவில்லை எனவே விலை அதிகரித்தால் நுகர்வோன் செலவு அதிகரிக்கும் விலை குறைவடைந்தால் நுகர்வோன் செலவு குறைவடையும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் முடிவிலி முடிவிலை விலைசார்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் விலை மாற்ற வீதம் பூச்சியமாக காணப்படும் களி தொகை மாற்ற வீதம் காணப்படும் இது கிடையாதுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற கூடாக இருக்கும் முதல்ல சொன்னது நிலைக்குத்தச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் அதாவது விலையாச்சுக்கு விலையாச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் இது தொகை தொகையாச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் ஆகவே இங்கு நீங்கள் நோக்கியவர்களாக இருந்தால் நுகர்வோன் செலவட்டு முறையில் நோக்கும் பொழுது குறித்த நிறுவனத்தின் விலை அதிகரிக்குமாயின் உடனடியாக நுகர்வோன் செலவு பூச்சியமாக செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது மாறாக விலை குறையுமாக இருந்தால் நுகர்வோன் செலவு முடிவிலியாக செல்லும் என்று கருதப்படுகின்றது எனவே மாநகர செல்வங்களில் நாங்கள் இந்த விலைசார்களின் நிகழ்ச்சியினை விகிதாசார முறையிலும் நுகர்வோன் செலவுட்டு முறையிலும் பரலராக நோக்கியுள்ளோம் இதில் ஏதாவது தெளிவின்மை இருக்குமாக இருந்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஸ்லைட்ஸில் நீங்கள் நோக்கும் பொழுது அது தெளிவாக இருக்கும் அதை நீங்கள் நோக்கி தெளிவுபர்கள் என்ன எண்ணுகின்றோம் அடுத்து நாங்கள் இந்த கேலி நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் தொடர்பாக பார்க்க போகின்றோம் கேளி தீர்மானிக்கும் காரணிகளில் முதலாவது பண்டங்களின் தன்மை அந்த பண்டங்களின் தன்மையில் முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் தன்மையா அத்தியாவசியத்தன்மையா தன்மையா ஆகவே இந்த கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் கேரணியில் முதலாவது காரணி பண்டங்களின் தன்மை அது தன்மையாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு நிகழ்வற்றதாக காணப்படும் ஆடம்பரத்தன்மையுடையதாக காணப்படும்மாக இருந்தால் நிகழ்ச்சி உள்ளதாக காணப்படும் இரண்டாவது பண்டம் ஒன்றுக்கு காணப்படும் பிரதிகளின் எண்ணிக்கை அல்லது கிட்டிய பிரதிகள் தன்மை பிரதியீடுகள் அதிகளவில் ஆக இருந்தால் எங்களுக்கு நிகழ்வு உள்ளதாக காணப்படும் பல பிரதியீடுகள் இருக்குமாக இருக்கும் பொழுது குறித்த பண்டத்தின் விலை கூடினால் நாங்கள் அந்த பிரதிகளை நோக்கி நகர்ந்துவிடுவோம் வேறொரு பிரதி நோக்கி நகர்ந்துவிடுவோம் எனவே பிரதிகள் அதிகளவில் ஆக இருந்தால் பிரதிதீடுகள் அதிகளவில் ஆக இருந்தால் நிகழ்ச்சி வாய்ந்ததாக காணப்படும் பிரதியீடு குறைவாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் நிகழ்ச்சி அற்றதாக காணப்படும் ஆகிய நாங்கள் தற்பொழுது கேரளிகளை மட்டும் நோக்குவோம் முதலாவது பாருங்கள் ஒன்று குறித்த பண்டத்தின் தன்மை அது ஆடம்பரத்தன்மையாக என்று பார்க்கின்றோம் இரண்டாவது பண்டத்திற்கு காணப்படும் பிரதிகளின் எண்ணிக்கையும் அதன் கெட்டிய தன்மையும் மூன்றாவது வருமானத்தில் அப்பண்டத்தினை கொள்முனை செய்வதற்கு நுகர்வோன் செல்லவிடும் அளவு நான்காவது பார்க்குறோம் பண்டத்துக்கு காணப்படும் மாற்று பயன்பாடுகளின் தொகை இதை நாங்கள் வேறு விதமாக சொல்லுவோம் என்றால் பண்டத்திற்கு காணப்படும் பயன்பாடுகளின் அளவு ஒரு இப்போ மின்சாரத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அது பல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது அது சார்பாகத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த விலை மாற்றத்துக்கு ஏற்ப தன்மை கேவாக்கிக் கொள்வதற்கு எடுக்கும் காலம் சில பண்டங்களில் நாங்கள் என்ன செய்கிறப்போம் என்றால் அடாப்ட் ஆகிறப்போம் அந்த பண்டங்களோட விலை மாறினாலும் நாங்கள் அதிலிருந்து விடுவதுக்கான காலம் எங்களுக்கு நீண்ட காலமாக எடுக்கும் ஆனால் சில பண்டங்கள் எங்களுக்கு முக்கிய முடியதாக இருக்காத பொழுது விலை மாறும் பொழுது நாங்கள் அதிலிருந்து விடுபடுத்த இல்லக்கூடிய தன்மை காணப்படும் ஆகவே விலை மாற்றத்துக்கு ஏற்ப தன்மை இயவாக்கிக் கொள்வதற்கு செல்லும் காலமும் இந்த நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் எனவே மீண்டும் சொல்கின்றேன் முதலாவது பண்டங்களின் தன்மை இரண்டாவது பண்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலீடுகள் மூன்றாவது நுகர்வோன் வருமானத்தில் அந்த பண்டத்தின் மீது செலவிடுகின்ற அளவு அடுத்தது பண்டத்திற்கு காணப்படுகின்ற பயன்பாடுகளின் எண்ணிக்கை அல்லது மாற்றுப் பயன்பாடுகள் அடுத்தது விலை மாற்றத்துக்கு ஏற்ப தன்மை இயவாக்கிக் கொள்ள எடுப்பதற்கான காலம் எனவே மாணவர்களே கேள்வி கேள்வி நெகிழ்ச்சி என்பன உங்களுக்கு தெளிவு பெற்றிருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த எங்களோட ஸ்லைட்ஸில் நிறமல் நிகழ்ச்சியும் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நிறமல் நிகழ்ச்சி என்பது இந்த நாங்கள் மதிப்பீட்டு முறை இரண்டு பயன்படுத்துகின்றோம் ஒன்று புள்ளி முறை மற்றது வில்முறை ஆகவே இந்த புள்ளி முறை வில்முறை தொடர்பான காட்சிப்படுத்தல்கள் இங்கே காண் காண்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்கும் பொழுது இலவாக விளங்கும் இங்கும் மதிப்பிடப்படுகின்ற குணகப்போறமுறை அடிப்படையில் நிறமல் நிகழ்ச்சி ஐந்து வகையாக நாங்கள் நோக்குகின்றோம் ஒன்று ஒன்றிலும் கூடிய நிறமல் நிகழ்ச்சி இரண்டு ஒன்றிலும் குறைந்த நிறமல் நிகழ்ச்சி மூன்றாவது ஒருமை நிறமல் நிகழ்ச்சி அல்ல ஒன்றுக்கு சமனான நிகழ்ச்சி நான்காவது பூச்சியன்றமல் நிகழ்ச்சி ஐந்தாவது முடிவெளிநல் நிகழ்ச்சி ஒன்றிலும் கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி என்றால் நிறமல் கோடு நிலைக்கூத்த அச்சிலிருந்து செல்லும் நிலைக்குத்தூடாக செல்லுகின்றது ஒன்றிலும் குறைந்தது என்றால் கிடையச்சின் இருந்து செல்லும் ஒன்றுக்கு சமன் என்றால் மூலப்புள்ளி அதாவது உற்பத்தி ஸ்தானத்திற்குடாக அந்த கோடு செல்லும் பூச்சியம் அதே போன்றுதான் நிலைக்குத்தச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் முடிவிலி கிடையச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதில் நீங்கள் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் ஒன்றிலும் கூடிய நிறமல் நிகழ்ச்சி என்றால் அங்கு குறிப்பிட்டது போன்றுதான் விலை மாற்ற வீதத்தை விட நிரம்பல் தொகை மாற்ற வீதம் அதிகமாக காணப்படும் ஆகவே இந்த ஒன்றிலும் கூடிய நிரம்பல் நிகழ்ச்சிக்குரிய நிரம்பல் கோடு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது தொகை அச்சில் மைனஸ் வெட்டு துண்டை கொண்டதாக காணப்படும் எனவே அதன் அச்சு நிலைக்கூத்து அச்சிலிருந்து உங்களுக்கு விரைவது வில வழக்கம் அதாவது விலை அச்சில் அந்த கோடு தொடங்குவது உங்களுக்கு விரையப்படும் ஆகவே இந்த கோட்டை நீங்கள் நோக்கும் பொழுது இங்கு விலை அதிகரிக்கும் பொழுது அல்லது தொகை அதிகரிக்கும் போது ஏனென்றால் நிரம்பல் விதி உங்களுக்கு தெரியும் விலை அதிகரித்தால் நிரம்பல் தொகை அதிகரிக்கும் ஆகவே விலை அதிகரித்தாலும் நிரம்பல் தொகை அதிகரித்தாலும் இங்கு நெகிழ்ச்சி வந்து என்ன செய்து கொண்டு போன்றால் குறைந்து கொண்டு போவோம் அதாவது இந்த கோட்டின் வழியே செல்லும் பொழுது விலை அதிகரிக்கும் போதோ அல்லது தொகை அதிகரிக்கும் பொழுதோ நிரம்பல் நிகழ்ச்சி குறைவடையும் இது உங்களுக்கு பல்தேர்வு வினாவில் வினாவப்படக்கூடிய ஒரு விடயம் அதே மாதிரி ஒன்றை விட குறைந்த நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால் எங்களோட விலை மாற்ற வீதத்தை விட நிரம்பல் தொகை மாற்ற வீதம் குறைவாக காணப்படும் இது எங்களுடைய கிடையாச்சு அதாவது தொகையாச்சியில் அந்த நகமல் கூடு செல்லும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுருவது மடிவாக பாருங்கள் அவை எங்கும் பார்த்தவமாக இருந்தால் இங்கு விலை அதிகரிக்கும் பொழுது அல்லது தொகை அதிகரிக்கும் பொழுது நெகிழ்ச்சி கூடிக்கொண்டு செல்லும் ஒன்றை விட கூட வேண்டால் விலை அதிகரிக்கும் பொழுது அல்லது தொகை அதிகரிக்கும் பொழுது நெகிழ்ச்சி குணகப்பெருமதி குறையும் ஒன்றை விட குறைவென்றால் விலை அதிகரிக்கும் பொழுது அல்லது தொகை அதிகரிக்கும் பொழுது நெகிழ்ச்சி குணகப்பெருமதி அதிகரிக்கும் ஒருமை நிகழ்ச்சி என்பது மூலப்புள்ளிக்கிலிருந்து வளிக்கின்ற எந்த ஒரு நிரம்பல் கோட்டிற்கும் ஒருமை நிகழ்ச்சியாக காணப்படும் மூலப்புள்ளிக்கிலிருந்து புறப்படுகின்ற எந்த ஒரு நிரம்பல் கோட்டுக்கும் ஒருமை நிகழ்ச்சியாக காணப்படும் இந்த இந்த நிரம்ப நிகழ்ச்சிக்குரிய விரைவில் எங்கு எடுத்தாலும் ஒருமை நிகழ்ச்சி தான் வெறும் ஆகவே விலை அதிகரித்தாலும் தொகை அதிகரித்தாலும் இங்கு நிகழ்ச்சிக்குனக பொறுமதி மாறாது ஒன்று என்ற பொறுமதியே காணப்படும் அடுத்தது நாங்கள் நோக்க இருக்கின்றது பூச்சியம் இந்த பூச்சியத்தை பொறுத்தவரையில் விலை இங்கே என்ன செய்யும் என்றால் மாற்றமடையும் நிரம்பல் தொகை மாற்றம் அடையாது இது சார்பாக நான் பல்வேறு வினாவில் ஒரு வினா வினாவில் இருந்தேன் இந்த பூச்சிய நிரம்பல் நிகழ்ச்சியுடைய பண்டத்தின் மீது வரி விதித்தால் கோடு நகரம் ஆண்டு அது நகராது என்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பூச்சியம் என்பது உங்களுக்கு தெரியும் விலை கூடினாலும் குறைஞ்சாலும் அங்கே நிரம்பல் என்ற அளவே மாற்ற இல்லாமல் இருக்கும் உதாரணம் நிலத்தின் நிரம்பல் இந்த கம்பெனியில் அனுமதிக்கப்பட்ட பங்குகள் ஆசனங்கள் வரையறுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த பூச்சிய நிரம்பலுக்கு உதாரணமாக காணப்படும் ஆகவே இந்த பூஜ்ய நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்கள் நோக்கும் பொழுது இங்கே விலை அதிகரித்தாலும் குறைந்தாலும் எல்லா புள்ளியிலையும் தான் இருக்கு ஆகவே இங்கேயும் என்ன செய்யாது என்றால் விலை மாற்றத்துக்கு ஏற்ப நிறம்பல் நிகழ்ச்சிக்கு நோக்கப்படும் அதை மாறா முடிவிலி முடிவிலியின் போது பார்த்துகளாக இருந்தால் விலை மாற்ற வீதம் பூச்சியமாக இருக்கும் நிரம்பல் தொகை மாற்ற வீதம் இருக்கும் இங்கும் அந்த நிரம்பல் கோட்டில் எந்த ஒரு புள்ளியில் எடுத்தாலும் அது முடிவிலி தான் பெறும் ஆகவே இந்த விலை மாறினாலும் நிரம்பல் கோட்டின் வழியே நிகழ்ச்சி மாறாத சந்தர்ப்பம் மூன்று இருக்கின்றது ஒன்று ஒருமை நிகழ்ச்சி மற்றது பூச்சிய நிகழ்ச்சி மற்றது முடிவிலி நிகழ்ச்சி அவை மாணவர்களே நீங்கள் நிரம்பல் நிகழ்ச்சி தொடர்பான விடயங்களையும் தெளிவு பெற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த நிறம நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் கேரணிகள் நாங்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது ஆக இங்கே நிறமல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகளாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒன்று வந்து இங்கு இந்த கேரணிகளின் அசையும் தன்மை கேரணிகளை நாங்கள் அசைக்கக்கூடிய தன்மைகள் முக்கியம் வரும் இரண்டாவது பண்டத்தின் தன்மையும் இங்கு முக்கியம் வரும் மூன்றாவது இந்த பண்டங்களை களஞ்சியப்படுத்தக்கூடிய தன்மை முக்கியம் வரும் அவ்வாறான நடவடிக்கைகள் இந்த நிறமல் நிகழ்ச்சியினை தீர்மானிப்பதாக இருக்கும் ஆகவே இங்கு நாங்கள் கேளி நிகழ்ச்சி நிறம்பு நிகழ்ச்சி தொடர்பாக நோக்கியுள்ளோம் உண்மையில் உங்கள் பாடத்திட்டத்தின்படி நிரம்பல் கற்ற பின்னர் தான் நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்கள் நோக்க வேண்டும் இங்கே தேவைகிறதையும் முன்னுக்கு நோக்கியுள்ளோம் எனவே நாங்கள் கேளி நிகழ்ச்சி பார்த்தோம் நிறம்பு நிகழ்ச்சி தொடர்பாக பார்த்தோம் அடுத்த கேளி நிகழ்ச்சியில் நடைமுறை முக்கியத்துவங்கள் இருக்கின்றது நிரம்பல் நிகழ்ச்சியில் நடைமுறை முக்கியத்துவங்கள் இருக்கின்றது அதாவது விலைக்குறுக்கு கழிச்சியில் முக்கியத்துவங்கள் இருக்கின்றது அதோடமான விடயங்களை நாங்கள் பின்னர் நோக்கலாம் ஆகவே இங்கு நாங்கள் தற்பொழுது இந்த விலை கல்வி நிகழ்ச்சியின் நடைமுறை முக்கியத்துவங்களை நாங்கள் நோக்கலாம் என எண்ணுகின்றோம் விலை கேள்வி நிகழ்ச்சியின் நடைமுறையில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குன்றதை நோக்கலாம் இந்த நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளனுக்கும் பொருளாதார ரீதியிலான திட்டமிடலை மேற்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி முக்கியம் என்றால் எங்களோட விலையோடு சம்பந்தப்பட்ட விடயம் வருமானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அந்த குறித்த ப பண்டத்தின் நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளனுக்கும் பொருளாதார கொள்கையை திட்டமிடுவதற்கும் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன செய்திருந்தால் உதவுது இரண்டாவது பண்டம் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது அல்லது குறையும் போது நுகர்வோன் செலவு அல்லது உற்பத்தியாளன் வருமானம் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை எதிர்கூறலான நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தி விலை அதிகரிக்கும் பொழுது நுகர்வோன் செலவு குறையுமாக இருந்தால் அது ஒன்றிலும் கூடிய கேள்வி நிகழ்ச்சி என்று கதைத்திருந்தோம் ஆகவே இங்கே விலை மா அதிகரிக்கும் போது அல்லது குறையும் போது நுகர்வோன் செலவு அல்லது உற்பத்தியாளன் வருமானத்தில் இத்தகைய மாற்றம் ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்கூறலாம் அடுத்தது இந்த வருமானத்தை உச்சப்படுத்திக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்கூறலாம் பிறகு நான் சொன்னேன் உங்களுக்கு ஒருமை நிகழ்ச்சியின் போது நுகர்வோன் செலவு மாறாது உற்பத்தியாளன் வருமானம் மாறாது இந்த ஒருமை நிகழ்ச்சியில் தான் நுகர்வோன் செலவு உச்சப்படுத்தப்படுகின்றது உற்பத்தியாளன் வருமானம் உச்சப்படுத்தப்படுது என்று சொல்லியிருந்தேன் ஆகவே அது நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்த வணிக நிறுவனம் ஒன்று இருக்கின்ற தனியுரிமையை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கும் அது உதவும் நிகழ்ச்சி அவ்வளவு குறையுதோ அவ்வளவு நாங்கள் எங்களோட விலையிடலில் ஆதிக்கம் செலுத்தலாம் எங்களோட பணத்தில் நிகழ்ச்சி குறைய 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 நாங்கள் அதில் வந்து என்ன செய்யலாம் என்றால் ஆதிக்கம் செலுத்தலாம் உதாரணத்துக்கு பூச்சிய நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் முழுமையாக சந்தையில் ஆதிக்கம் செலுத்தலாம் ஒன்றை விட குறைய வேண்டாம் ஓரளவுக்கு ஆதிக்கம் செலுத்தலாம் ஒன்றை விட கூடவாக இருக்குமா என்றால் ஆதிக்கம் செலுத்துவதில் கேள்விக்குரிய இருக்கும் என்று நாங்கள் விலையக்கூட்டி விட வேறுட பொருளை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துவிடும் ஆகவே எங்கள் விலையிட தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதுக்கு உதவும் தனியுரிமையை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு உதவும் பொருளாதார கொள்கைகளை திட்டமிடுவதற்கும் அதை வலுப்படுத்துவதற்கும் உதவும் அவை கலி நிகழ்ச்சியின் நடைமுறை முக்கியத்துவங்கள் நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளனுக்கும் பொருளாதார கொள்கைகளை வகுப்போருக்கும் என்ன செய்யும் என்றால் அது உதவும் இந்த பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற மாற்றம் நுகர்வன் செலவு அல்லது உற்பத்தியாளரும் வருமானத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நோக்கு உதவும் அடுத்தது இந்த வருமானத்தை உச்சப்படுத்துகின்றது அல்லது நுகர்வன் செலவை உச்சப்படுத்துகின்ற தீர்மானங்களை நோக்குவதற்கு உதவும் மற்றது வணிக நிறுவனம் ஒன்று தனியுரிமையை நிலைநிறுத்துவதற்கு விலையீடுகளை மேற்கொள்வதற்கு உதவும் மற்றது பொருளாதார கொள்கைகளை திட்டமிடுவதற்கு உதவும் இந்த வகையில் கேள்வி நிகழ்ச்சியின் நடைமுறை முக்கியத்துவங்கள் நீங்கள் நோக்கியிருப்பீர்கள் அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த குறுக்குகளின் நிகழ்ச்சி மற்றது வருமானம் சார்கள் நிகழ்ச்சி என்று இரண்டு விடயங்கள் இருக்கின்றன வருமானம் சார்களின் நிகழ்ச்சி என்பது குறித்த பண்டத்திற்கான நுகர்வோன் வருமான மாற்ற வீதத்திற்கும் அந்த கேள்வி மாற்ற வீதத்துக்கும் இடையிலான தொடர்பினை நோக்குவதாக இருக்கும் இந்த வருமானம் சார்களின் நிகழ்ச்சி இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் மூன்று வகையானது இருக்கின்றது ஒன்று நேர்கணிய வருமானம் சார்கள் நிகழ்ச்சி மற்றது எதிர்கனிய வருமானம் சார்கள் நிகழ்ச்சி அடுத்தது பூச்சிய வருமானம் சார்களில் நிகழ்ச்சி ஆகவே இந்த நேர்கனிய வருமானம் சார்களின் நிகழ்ச்சி என்பது வருமான மாற்றத்திற்கும் கேள்வி மாற்றத்துக்கும் நேர்கணிய தொடர்பு காணப்படும் பொழுது இந்த வருமான மாற்ற வீதத்திற்கும் கேள்வி மாற்ற வீதத்திற்கும் இடையிலான தொடர்பினை நாங்கள் கணித ரீதியில் ஆராய்ந்து சொல்ல போகிறோம் இந்த நேர்கணிய வருமானம் சார்கள் நிகழ்ச்சியுடைய பண்டங்கள் சாதாரண பண்டங்களாக காணப்படும் எதிர்கணிய வருமானம் சார்கள் நிகழ்ச்சி என்பது இந்த வருமான மாற்றத்திற்கும் கேள்வி மாற்றத்திற்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும் பொழுது வருமான மாற்ற வீதத்திற்கும் கேள்வி மாற்று விதத்துக்கு முடியலான தொடர்பினை கணித ரீதியில் அளவுவதாக காணப்படும் எதிர்கணிய வருமானம் சார்களின் நிகழ்ச்சியுடைய பண்டங்கள் இழிவு பண்டங்களாக காணப்படும் பூச்சிய வருமானம் சார்களின் நிகழ்ச்சி என்பது வருமானம் மாற்றம் அடைந்தாலும் கேள்வியில் தாக்கம் ஏற்படாத சந்தர்ப்பமாக காணப்படும் இது வந்து மிக அத்தியாவசியமான பண்டங்களாக காணப்படும் அத்திய பண்டங்களுக்கு வில வருமானம் கூடினாலும் குறைஞ்சாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்றால் கேள்வியை மாற்றிக்கொள்வது குறைவாக காணப்படும் உதாரணத்துக்கு இந்த மருந்துகள் மாத்திரைகள் எங்களை வருமானம் கூடிட்டு இருந்ததுக்காக நாங்கள் கூட வாங்கி போட மாட்டோம் வருமானம் குறைஞ்சிட்டிருந்ததுக்காக நாங்கள் போட வேண்டிய அளவை விட குறைவ போட மாட்டோம் ஆகவே வருமானம் கூடினாலும் குறைந்தாலும் அது மிகவும் அத்தியாவசியமான வண்டம் அந்த தேவைக்கான அளவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும் என்றால் பயன்படுத்த வேண்டி வரும் எனவே வருமானம் சரல் மூன்று வகையில் இருக்கின்றது ஒன்று நேர்கணியம் எதிர்கணியம் பூச்சியம் நேர்கணியத்திலேயும் ஒண்ட விட கூட ஒன்றோட குறை ஒன்றுக்கு சமன்டெல்லாம் இருக்கின்றது அதில் அவங்களுக்கு தேவையில்லை ஆகவே இந்த வருமான சரழல் நிழ்ச்சியை பொறுத்தவரையில் மூன்று வகை இருக்கின்றது நேர்கணியம் எதிர்கணியம் பூச்சியம் நேர்கணியம் வண்ட சாதாரண வண்டம் எதிர்கணியம் கொண்ட அழிவு பண்டம் பூச்சியம் என்பது எங்களுக்கு மிகவும் மிகவும் அத்தியாவசியமான வண்டமாக காணப்படும் இந்த நேர்கணியத்தில் ஒண்ட விடக்கூட என்றால் அது நாங்கள் ஆடம்புர பண்டம் மட்டும் நேர்கணியத்தில் ஒண்ட விடக்கூட வேண்டாம் அத்தியாவசிய பண்ட உண்டெல்லாம் நோக்குறது அதை பொறுத்தவரை நீங்கள் பல்தறுவினாக்காக நோக்கி எழுதிங்கள் பகுதி ரெண்டு காயம் தொடர்பாக நீங்கள் அதிக நேரம் செலாடுவது தேவையில்லை அடுத்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விலை குறுக்குகளின் நிகழ்ச்சி அல்லது குறுக்குகளின் நிகழ்ச்சி பிரிதர் பண்டத்தின் விலை மாற்றத்துக்கும் குறித்த பண்டத்தின் கேள்வி மாற்றத்துக்கும் இடையில பார்க்க போறோம் பிரிதரு பண்டத்தின் விலை மாற்ற வீதத்தையும் குறித்த பண்டத்தின் கேள்வித்தொகை மாற்ற வீதத்தையும் பற்றி கொண்டு பார்க்குறது தான் இந்த குறுக்கு களி நிகழ்ச்சி இந்த குறுக்கு களி நிகழ்ச்சியிலேயும் மூன்று இருக்குது அது நேர்கணிய குறுக்குகள நிகழ்ச்சி மற்ற எதிர்கணிய குறுக்குக்கள் நிகழ்ச்சி மற்றது பூச்சிய குறுக்குகள் நிகழ்ச்சி இது தொடர்பான பண்டங்களுக்கான உதாரணங்கள்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலவாக நீங்கள் பார்ப்பதற்காக அவை நேர்கணியம் என்றால் இரண்டும் பதினெட்டு பண்டமாக காணப்படும் எதிர்கணியம் என்றால் இரண்டும் நிரப்பு பண்டம் அல்லது இணைப்பு பண்டமாக காணப்படும் பூச்சியம் என்றால் இரண்டும் தொடர்பற்ற பண்டமாக காணப்படும் மீண்டும் சொல்கிறேன் வருமானம் சார்பில் நிகழ்ச்சி நேர்கணியம் என்றால் சாதாரண பண்டம் வருமானம் சார்கள் நிறுவனி எதிர்க்கணியம் என்றால் இழிவு பண்டம் வருமானம் சார்கள் நிகழ்ச்சி பூச்சியம் என்றால் மிகவும் அத்தியாவசியமான பண்டமாக காணப்படும் விலைக்குறுக்குகள் நிகழ்ச்சி நேர்கணியம் என்றால் அவை பதினெட்டு பண்டங்களாக காணப்படும் விலை குறுக்குகள் நிகழ்ச்சி எதிர்கணியமாக காணப்படும் என்றால் அவை இணைப்பு அல்லது நிரப்பு பண்டமாக காணப்படும் விலை குறுக்குகள் நிகழ்ச்சி பூச்சியமாக காணப்படும் என்ற அவை தொடர்பற்ற பண்டங்களாக காணப்படும் இது தொடர்பான விரைவுகள் போடப்பட்டு கல் வினாக்கள் வினாவப்படுது வழக்கம் இல்லாவிட்டால் நேரடியாகவே வினாவுவார்கள் குறித்த பண்டத்தின் விலைக்குறுக்குகள் நிகழ்ச்சி இன்னொரு பண்டம் சார்பாக எதிர்க்கணியமாக காணப்படும் இருந்தால் அவ்விரண்டு பண்டங்களும் பண்டம் என்றால் உங்களுக்கு தெரியும் அது இணைப்பு பண்டமாக காணப்படும் இவ்வாறான வினாக்கள் வினாவப்படுவது வழக்கம் எனவே நீங்கள் தற்பொழுது கேள்வி கேள்வி நிகழ்ச்சி நிரம்ப நிகழ்ச்சி தொடர்பான முழுமையான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் நாங்கள் அடுத்து தொடர்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த குறுகு நிகழ்ச்சியின் நடைமுறை முக்கியத்துவம் பார்க்கப்புறம் இந்த பண்டங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பினை விளக்குவதற்கு உதவும் பண்டங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பினை விளக்குவதற்கு உதவும் சந்தையில் பொருட்களுக்கான போட்டித்தன்மையினை தீர்மானிப்பதற்கு உதவும் மற்றது பொருட்கள் மற்றும் சேவைகளின் சார்பு ரீதியிலான மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு உதவும் இந்த குறுகுகள் நிகழ்ச்சி வந்து சார்வு விலைகள் அடிப்படையில் போது இந்த சார்பு ரீதியிலான விலை மாற்றங்கள் சார்பு லாபங்களின் அடிப்படையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் தொடர்பாக எதிர்கூறுவது உதவும் எனவே விலை குறுகுகள் நிகழ்ச்ச பயன்கள் நடைமுறை முக்கியத்துவம் ஒன்று பார்த்துக்களாக இருந்தால் ஒன்று பண்டங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பினை விளக்குவதற்கு உதவும் இரண்டாவது சந்தையில் பொருட்களுக்கு இடையிலான போட்டித்தன்மையினை அளவுவதற்கு உதவும் மூன்றாவது பொருட்கள் மற்றும் சேவைகளின் சார்வு ரீதியிலான கேள்வி மாற்றத்தை எதிர்கூறுவதற்கு உதவும் அடுத்தது வருமான சார்பில் வச்சு பயன்படுத்தக்கூடிய நிலைமைகள் அல்லது நடைமுறை முக்கியத்துவம் கொண்டு பார்த்தோம் என்றால் இந்த பண்டங்களை அத்தியாவசிய பண்டம் ஆடம்பர பண்டம் என நாங்கள் வகைப்படுத்துறதுக்கு உதவும் அந்த வருமான மாற்றத்தின் அடிப்படையில் சந்தைகளில் சந்தையில் பண்டங்களுக்கு ஏற்படுகின்ற கேள்வி மாற்றத்தை எதிர்கூறுறதுக்கு உதவும் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண பண்டம் ஒன்றுக்கான வருமானம் கூடுவதென்றால் எங்களுக்கு தெரியும் அதன் கேள்வி கூடும் அதை எதிர் கூறுறதுக்கு என்ன செய்யணும் உதவும் ஆகவே ஆடம்பர பண்டம் அத்தியாவசிய பண்டம் என்று நாங்கள் பண்டங்களை என்ன செய்யலாம் வகைப்படுத்துறதுக்கு உதவும் மற்றது வருமான மாற்றத்தின் அடிப்படையில் சந்தையில் பண்டங்களுக்கு ஏற்படுகின்ற கேள்வி மாற்றத்தை எதிர் கூறுறதுக்கு உதவும் இதன் அடிப்படையில் கேளி நிகழ்ச்சி உங்களுக்கு விரைவாக குறுகிய காலத்தில் தெளிவாக முன்வை என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அடுத்து நாங்கள் நிரம்பலுக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் ஆகவே இந்த நிரம்பல் என்று பாதிரலாக இருந்தால் கேள்வியை வச்சுக்கொண்டு அப்படியே நிரம்பலை சிந்திக்கிறது ஈஸி கேள்வி சொன்னாங்கள் வேறங்க குறித்த காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்கு என்ற பல்வேறுபட்ட விலைகளில் கொள்வனவு ஆளர்கள் கொள்வனவு செய்ய தயாரான அளவு கேள்வி என்று பார்த்துனாங்க இங்கு விற்பனையாளர்கள் விற்பனை செய்ய தயாரான அளவு விற்பனை செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற அளவு தான் இங்கே ரெண்டு விறப்பு என்றால் நிரம்பல் ஆகிய பாதிரலாக இருந்தால் நிரம்பல் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஏதாவது ஒரு பொருளுக்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட விலைகளின் கீழ் உற்பத்தியாளர் நிரம்பல் செய்ய விரும்புகின்ற இல்லை நிரம்பல் செய்ய ஆற்றல் காணப்படுகின்ற அளவு நாங்கள் நிரம்பல் என்று வைக்கப்படுறோம் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது இந்த உற்பத்தியாளன் இந்த குறித்த பண்டத்தை விற்பனை செய்ய விரும்புகின்ற அளவு அல்ல விற்பனை செய்கிறதுக்காரன் காணப்படுகின்ற ஆற்றல் நிரம்பல் என்று சொல்லுவோம் அங்கு கேள்வியை தீர்மானிக்கின்ற கேரணிகள் போன்று இங்கு நிரம்பலை தீர்மானிக்கின்ற கேரணிகளும் இருக்கின்றன அதனை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த நிரம்பலை தீர்மானிக்கும் கேரணிகள் நீங்கள் நோக்கும் பொழுது பாத்திரங்களாக இருந்தால் குறித்த பண்டத்தின் விலை அடுத்தது தொடர்புடைய ஏனிய பண்ட போட்டி நிரம்பல் பண்டத்தின் விலை உற்பத்தி காரணிகளின் விலை அல்லது உள்ளூடுகளின் விலை உற்பத்திக்கான தொழில்நுட்பம் அரசாங்கத்தின் நடவடிக்கை போன்ற பல கேரணிகள் இந்த நிரம்பலை தீர்மானிக்கும் ஆக இந்த நிரம்பலை தீர்மானிக்கும் கேரணிகள் தனிப்பட்ட நிரம்பல் அதாவது நிறுவன நிரம்பலையும் சந்தை நிரம்பலையும் பாதிக்கும் ஆகவே நாங்கள் முதலில் நிறுவன நிறம்பல் அல்லது தனிப்பட்ட நிறம்பல் என்றால் என்னென்ன நோக்குவோமா இருந்தால் அங்கு பார்த்தோம் பாருங்கள் தனிப்பட்ட கல்வி தனிநபர் கல்வி என்று பார்த்தது போன்று இந்த நிறுவன நிறம்பல் குறித்த சந்தையில் குறித்த பொருளுக்காக காணப்படுகின்ற பல விற்பனையாளர்கள் இருப்பினும் அதில் தனியோர் விற்பனையாளன் சந்தைக்கு கொண்டு வர தயாரானால் அவு அதுதான் என்னென்றால் என்றால் தனிப்பட்ட நிறுவன நிறம்பலாக கருதப்படும் சந்தையில் வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை வழங்குறாக்களில் தனியொருவரால் வழங்க அளவு அளவுதான் இந்த தனிப்பட்ட நிரம்பல் அல்லது நிறுவன நிரம்பலாக காணப்படும் சந்தை நிரம்பல் என்று பார்த்தோம் என்றால் அந்த வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கின்ற குறித்த பொருள் சார்பான சகல நிரம்பலாளராலும் வழங்க தயாரான அளவு சந்தை நிரம்பலாக கருதப்படும் தந்தை கேள்வியில் கதைத்தது போன்று இங்கும் என்னென்றால் சந்தை நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகின்ற கேரணி உற்பத்தியாளனின் அளவு மேலதிகமாக நோக்கப்படுகின்றது மீண்டும் சொல்கிறேன் அங்கு சந்தைக்களியில குளநாள எண்ணிக்கையும் அதன் கட்டமைப்பும் செல்வாக்கு செலுத்துவது போல இங்கு சந்தை நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துவது இந்த உற்பத்தியாளர்கள எண்ணிக்கையும் அதன் அளவு எனவே மாணவ செல்வங்களே மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த நிறுவன நிரம்பல் அல்லது தனிப்பட்ட நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகிற ஹேனல நோக்கும் பொழுது குறிப்பிட்ட வண்டத்தின் விலை மூலப்பொருட்களின்ற விலை தொழில்நுட்பம் தொடர்புடைய பண்டங்களின் விலை உற்பத்தியாளர் எதிர்பார்க்கை அரசாங்கத்தின் கொள்கைகள் இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு தான் வரி மானியம் வெறும் அவ்வாறே சந்தை நிறம்பலை தீர்மானிக்கும் காரணிகளை நாங்கள் நோக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மூலப்பொருட்கள் அல்லது உற்பத்தி காரணிகளின் விலை தொழில்நுட்பம் அது தொடர்புடைய பண்டங்களின் விலை அதாவது போட்டி பண்டத்தின் விலை உற்பத்தியாளரின் எதிர்பார்க்கை அரசாங்கத்தின் கொள்கைகள் சந்தையில் உள்ள உற்பத்தியாளர்களின் அளவு இதுதான் மேலதிகமாக நிறுவன நிரம்பலுக்கு மேலதிகமாக சந்தை நிரம்பலை தீர்மானிக்கின்ற கேரணியாக காணப்படும் ஆகிய நிரம்பல் என்பது குறித்த கால பகுதியில் ஏனியவை மாறாத பொழுது குறித்த பொருளுக்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட விலைகளின் கீழ் அது சந்தையில் காணப்படுகின்ற விற்பனையாளன் விற்பனை செய்ய தயாரான அல்ல விற்பனைக்கு ஆயத்தமாக உள்ள அளவுகளை கருதும் இதில் வந்து இரண்டு விடயங்கள் நோக்குகின்றோம் ஒன்று நிறுவன நிரம்பல் மற்றது சந்தை நிரம்பல் நிறுவன நிரம்பல் என்பது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தால் சந்தைக்கு கொண்டு வரக்கூடிய அளவாக இருக்கும் சந்தை நிரம்பல் என்பது அந்த பொருளுக்காக சந்தையில் காணப்படுகின்ற சகல நிறுவனங்களாலையும் சந்தைப்படுத்தக்கூடிய அளவாக கருதப்படும் இதன் அடிப்படையில் நிறுவன நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் சந்தை நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள் நாங்கள் நோக்கியுள்ளோம் இனி அடுத்த ஒரு வகுப்பில் அல்லது அடுத்த குறுகம் நிகழ்வில் நாங்கள் இந்த நிராமல் தொடர்பான மேலுதீய விடயங்களை கேட்டு சந்தையில் அரச தலையீட்டை நோக்கலாம் என எண்ணுகின்றோம் இது இதுவரை நேரமும் எமது குறுகுளம் நிகழ்ச்சியில் பயன்பெற்ற மாநக செல்வங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் ஆசிரியர் கே பிரதீப்